அனைவருக்கும் வணக்கம். பண நெருக்கடியை தீர்க்கும் குறுமேடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இன்பம் கனவிலும் துன்பம் நிஜத்திலும் நடப்பது ஏன்? விடிவில்லாத பிரச்சனைகளுக்கு விடியல் எப்போது? பொருளாதார பிரச்சனை என்ன செய்தால் தீரும்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நம்மை வஞ்சித்தவரை நினைவில் வைத்து அனுதினமும் வசைப்பாடுவது சரிதானா என்ற பல கேள்விகளுக்கு விடையாக உள்ளங்கையில் உள்ள ரேகைகள் மற்றும் உபரேகைகள் உணர்த்துகின்றது. பணம், கடன், வருமானம், கௌரவம் என நான்கு தூண்களும் பலகீனமாக இருக்கிறதா? கடன் என்ற சொல் பணம் வாங்கியவரையும் குறிக்கும். அடுத்தவரிடம் பணம் கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் தவிப்பறையும் குறிக்கும். இவற்றில் புதன் சாதகமாக இருந்தால் இந்த பிரச்சனை தீரும், அல்லது குரு சாதகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை தீரும். குருவின் அனுகிரகம் ஆனால் தானாக தீருமா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. இறை சக்தி துணை செய்யும். தனக்கு தெய்வ பலத்தால் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை ஒருவரது உள்ளங்கை ரேகையில் உள்ள குறுமேடு அல்லது குறு ரேகையை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். சமூகம் சார்ந்த பணியில் பெண்கள் இருந்தாலும் குருவின் அனுகிரகம் உள்ளதென்று தெரிந்து கொள்ளலாம். காரணம், குருவின் ராசியில்தான் சுக்கிரன் உச்சம் பெற்று முழு வலிமையுடன் இருக்கிறது. உள்ளங்கையில் உள்ள ஆள்காட்டி விரலின் கீழே உள்ள மூன்றாவது அங்குலாஸ்திக்கு சற்று கீழ்பகுதியில் காணப்படும் இடமே குறுமேடு என்று சொல்லுவோம். அதற்கு நெருக்கமாக காணப்படும் ரேகையே குரு ரேகை ஆகும். ஒருவரது முயற்சி, தெய்வ பலம், கௌரவம், பணவரவு, சேமித்த பணத்தை தானும் அனுபவித்து தன்னை சேர்ந்தவர்களுக்கும் கிடைக்க செய்வதுதான் குருவின் கடாட்சம் எனப்படும். இது போன்ற மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்ட சில விதிகளை இது போன்றவற்றை தீர்வுடன் சொல்ல வல்லதுதான் குருவிரல் எனப்படும். ஒரு குறுமேடு ஒருவருக்கு லேசாக உயர்ந்து காணப்படுவது பொதுவாகவே நல்லது. பண நெருக்கடிகளையும் உறவு சார்ந்த நெருக்கடிகளையும் தீர்க்க வல்லமை உள்ளது. எனவே குறுமேடு சற்று மேலோங்கி இருப்பதனால் பண நெருக்கடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு உபாதை உங்களுக்கு உண்டு என்றலாம். நன்றி.